யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து உங்கள் சிங்கம் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் வந்து உங்கள்கிட்ட பேசி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதில் லைக் போட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு என்ன தெரியாது, நிறைய பேருக்கு என்ன மறந்துருக்கும், யாரா நீன்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய பேர் தான் வந்து டிஜிபி சிங்கம். நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க யாராருக்கெல்லாம் தெரியுமோ ஒரே ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு மட்டும் தட்டி விட்ருங்க கமெண்டில், தெரிஞ்சவங்க மட்டும். ஓகே, என்னடா ஆச்சு ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு வீடியோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசனை வரலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பழைய மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எப்படி இந்த யூடியூப்பில் க்ரோத் ஆன, எதுக்காக என்ன எல்லோரும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இந்த மோட்டிவேஷனால் பேச்சுக்கும் என்னோடய விளையாட்டு இந்த கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணது. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி வெறும் கேம் ப்ளே வீடியோ போடுறதையும் தாண்டி என் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, நான் என்னென்னலாம் அதில் கற்றுக்கிட்டேன், நான் எந்தெந்த படியெல்லாம் தாண்டி இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் எல்லார்டையும் என்னோடய வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அதனால மட்டும்தான் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்தமே தவிர இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்னாலேயோ நான் நல்லா விளாட்றதுனாலையோ இந்த கிராண்ட் மாஸ்டர் போகிறதுனாலையோ கிடையாது. என்னை பொறுத்தளவு இந்த நம்மளுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்கிறது இந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுல தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் வந்து இதை இன்றைக்கோ கூட திருப்பு முனையாக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா எனக்கு அப்படி தான், நான் என்னோடய வாழ்க்கை திரும்பணுச்சு. ஸோ என்னடா ஆச்சு எல்லாம் போச்சுன்ற மாதிரி தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன், என்ன தான்டா ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நான் எங்கேயோ உட்காந்து ஒரு கூறுக்குள்ளே இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் சரி ஓகே இதில் நல்லா விளாடுவோம், ஜெயிப்போம், இந்திய அளவில் போவோன்னு கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா டிஜிபி கில்லேருந்து என்னை வெளியில் தெரிய வச்சாங்க. இந்த மாதிரி எங்கள் கில்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னை ரொம்ப பிடிச்சி போய் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்படி போனீங்களோ நானும் என்னோடய கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் வீடியோ நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். கரெக்டாக 2021 நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சி போய் டெய்லி என் வீடியோ பார்த்தீங்க, ரசிச்சிங்க. ஸோ டிஜிபி சிங்கம், டிஜிபி சிங்கம், டிஜிபி சிங்கம்னு எல்லா இடத்துலையும் கமெண்ட் போட்டிங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் வளர்ந்து இந்த பெரிய ஒரு யூடியூபராக ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வளர்ந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூறவுள்ள உட்காந்துருக்க பையன் கையில் R15 ஐஃபோன், ஸோ 2 லட்சரூபா மதிப்புள்ள ஒரு பிசி, அது மட்டும் தான் மாதம் மாதம் 1 லட்சமாக பணம். இவ்வளோ இது சாதாரண கூறுக்குள்ளே உட்காந்துருக்க ஒரு பொறுக்கி பையன், ஒரு அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணாத ஒரு பையன், ஒரு ஒரு கெட்ட பையன், ஒரு வேலை பார்க்க தெரியாத பையன், படிக்க தெரியாத பையனுக்கு இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து என்னோடய லைஃப் மாற ஆரம்பிச்சு. உங்களால் தான் நான் ஒரு நல்ல பையனாக மாறினேன். உங்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என் சேனலை ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க தெரியுமா, யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு ஹேண்ட்பால் பிளேயராக ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூல் டேஸில் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதோ வந்து ஒரு ஹேண்ட்பால் பிளேயராக, ஒரு கேப்டனாக என் டீமை வழிநடத்தி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு ஸ்டேட் மேட்ச் போனோம், ஜெயித்தோம். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ காலேஜ் என்னால் வெளியூர்லாம் போய் படிக்க முடியாது, சொந்த ஊர்லேயே ஒரு மொட்டை காலேஜில் போட்டேன். ஸோ அந்த காலேஜில் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி லேப்டாப் கூட இல்லாமல் எது கூட நீலாம் இந்த காலேஜ் சேர்ந்த அப்படின்ற மாதிரி நிறைய பேசி நிறைய விஷயம் பண்ணாங்க. தெய்வம் மாதிரி கொரோனா அப்படின்னு வந்துச்சு. எவ்வளோ பேருக்கு அது கஷ்டத்தை கொடுத்தாலும் எனக்கு வந்து அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த கொரோனா தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் போட்டேன், நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆனேன். அது மூலயமா நிறைய சம்பாரிச்சு லேப்டாப் கூட வாங்க முடியாத இருந்த எண்ணெய் வந்துட்டு 2 லட்சரூபாய்க்கு பிசி வாங்க வச்சிச்சு. சாதாரண ஒரு மொபைல் கேம் நான் அதை வீடியோ போட்டதுனால உண்மையாக இருந்ததுனால. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி பழைய மாதிரி என் சேனலுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு என்ன பட்டுச்சோ இல்லையோ எனக்கு தெரியல. நானே வந்துட்டு லைவில் நான் ஒரு 5 லாக் சப்ஸ்கிரைபர் கூட தான் லைவில் வந்துட்டு எல்லாரும் டிஜிபி சிங்கம் ஃபேன் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், ப்ரோ தயவு செஞ்சு ஃபேனுன்னு சொல்லாதீங்க, ப்ரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு நான்லாம் வந்துட்டு நேற்று முளைச்ச காளான் மாதிரி, மலையில் முளைச்ச காளான் மாதிரி இந்த கொரோனாவில் முளைச்சிட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் ப்ரோ, நீங்கள் பார்க்குறப்ப நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நானே வந்து என்னோடய அழிவை வந்து வாயில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது என் கடவுள் காதலை கேட்டுச்சானான்னு தெரில, அது உண்மையிலே நடந்துருச்சு. யூடியூப்பில் எனக்கு பிரச்சனையானுச்சு. 6 மாதம் வந்து என்னால் வீடியோ எதுவும் போட முடியல, காப்பிரைட் நிறையா பிரச்சனைகள் ஆனிச்சு. ஸோ அதையும் மீறி வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெறும் இந்த யூடியூப் மட்டுமே நம்பி இருக்காதடா சஞ்சய், உனக்கு வாழ்க்கையில் இன்னும் அடுத்த ஸ்டெப்னு நிறையா போகணும், இது மட்டுமே வந்து உன்னை வாழ வைக்காது. ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அழகான ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு நானும் இன்ன வரையும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் லவ் பண்ணி. ஸோ அந்த பொண்ணுக்காகவும் எனக்காகவும் எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நிறைய விஷயம் வந்து மாற்றிக்க வேண்டியது இருந்துச்சு. வெறும் இந்த கேம் யூடியூபே மட்டும் நம்பி இல்லாமல் உன்னை சின்ன வயசுலேருந்து இவ்வளோ நேரம் படிக்க வச்சுருக்காங்க உங்கள் அம்மா அப்பா,
அதுக்கு எதனா பண்ணுறா, நீ இவ்வளோ நாள் யூடியூப்பில் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு விளையாண்டதுக்கு ஃப்ரீ ஃபயரில் உனக்கு வந்து நிறையா கிடச்சிருச்சு, நிறைய பசங்களை சம்பாதிச்சிட்ட, நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட, இவ்வளோ நாள் வந்து உங்கள் அம்மா அப்பா உனக்கு கஷ்டப்பட்டு உனக்கு கொடுத்துருக்காங்கடா படிப்பு. ஒரு கிராமத்தில் இருந்த உனக்கு வந்துட்டு ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் உன்னை படிக்க வச்சுருக்காங்க அவ்வளோ பணம் கட்டி. ஸோ அந்த பணத்துக்கு எதனா ஒன்று செய்டா சிங்கம் அப்படின்ற மாதிரி என் மனசில் நிறைய தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு என்னை நம்பியிருக்கு, கண்டிப்பாக நீ எதனா ஒரு வேலைக்கு போகணுண்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இதை டோட்டலாக நிப்பாட்டிட்டு படிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ படித்தேன், பிசிஏல அந்தளவு மார்க் கிடையாது, ஒரு அரியர் வேறு, ஒரு வருஷம் ட்ராப், ஒரு வருஷம் காலேஜ் போகலை. அதுக்கப்புறம் சரி ஓகே எம்சிஏ படிக்கலாம், எம்சிஏ வளர்ந்து நம்ம வந்து படித்து எம்சிஏல நிறையா மார்க் வாங்கி நம்ம வந்து நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு தான் நல்ல காலேஜ் தேர்ந்தெடுக்க பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய கேவலமான மார்க் 12th மார்க்குக்கும் என்னோடய காலேஜில் உள்ள கேவலமான மார்க்குக்கும் எனக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல. சரி இனிமேலாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சரி ஓகே டான்செட்னு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குது அது எழுதலாம், அது எழுதியாவது நல்ல டாப் காலேஜ் தமிழ்நாட்டில் போய் சேரலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். டான்செட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். எல்சிஎம் கூட எனக்கு தெரியாது, 12th 35 மார்க்கு ஏதோ என்னால் முட்டி மோதி நான் படித்தேன். படித்ததுக்கு வந்து 95% வாங்கின தமிழ்நாட்டிலே திட்டத்தட்ட 9000 பேர் எழுதினாங்க. ஸோ எனக்கு அதில் வந்துட்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் எனக்கு சீட் கிடச்சிச்சு. சரி இந்த காலேஜ் நான் சேர்ந்துட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், திட்டத்தட்ட நான் காலேஜ்லேருந்து ஒரு 3.5 மாதம் வேலை அதிகம். நான் காலேஜுக்குள்ளே எப்படி நினச்சோம் சேர்ந்தேன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோடு சேர்ந்தேன். பட் கண்டிப்பாக இப்போ அந்த வெறியோடு இருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது, எனக்கு நானே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு, என்னால் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது ரொம்ப. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த டான்செட் எக்ஸாம்லாம் எழுதி வந்துட்டோம், பட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி டோட்டலாக ரொம்ப சேஞ்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் என்னால் படிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் படித்தாலும் மண்டையில் அந்தளவு எனக்கு படிக்க முடியல. காரணம் இந்த தொலைச்ச இடத்துல தேடணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் தொட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ உங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் நைட் என்னால் சுத்தமாக தூங்கவே முடியல, ஒரு மாதிரி தொலைச்ச இடத்துல தேடுடா போடா 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 போடான்னு அப்படியே நைட்டில் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னமோ மனசில் தாட்ஸ். ஸோ முடிஞ்சளவு படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி ஓகே இந்த இடத்த நான் வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணி டெய்லி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னு வைங்களேன், இந்த எம்சிஏல எனக்கு வந்துட்டு 12th மார்க் கம்மியாக இருந்ததுனால என்னால் நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்வியூஸ்க்கு போக முடியாது. பிகாஸ் நிறைய கம்பெனியில் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து 70% மேலே இருக்கணும், 60% மேலே இருக்கணும் 12th மார்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் எம்சிஏல 90% நான் எடுத்தாலும் நான் நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணாலும் என்னால் ஒரு சில கம்பெனிக்கு என்ட்ரி கூட ஆக முடியாது, ரெஸ்யூம் கூட அனுப்ப முடியாதுன்ற நிலமையில் நான் இப்போ இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், 12th ஹேண்ட்பாலுக்கு நான் போகாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் நிறைய மார்க் எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், நான் ஹேண்ட்பாலுக்கு போனதுனால எனக்கு ஹேண்ட்பால் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் வந்து தப்பு சொல்லலை, ஐயோ ஹேண்ட்பாலுக்கு போயிட்டோமே நான் இப்போ ரிக்ரெட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், என்ன மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க அப்படின்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு 10th 12th நல்லா படிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் டிட் நாட் டிசைட் யுவர் ஃபியூச்சர், ஒரு எக்ஸாமில் எழுதுகிற ஒரு தாள் வந்து உன்னோட ஃப்யூச்சரை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் எழுதுறது உங்கள் படிப்பு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையே தீர்மானிக்கும் இந்த காலகட்டத்தில். படிப்பு இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, மற்ற விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த காலம்லாம் வேறு, இந்த காலத்துக்கு மாறுங்க. 10th 12th தயவு செஞ்சு 10th படிக்கிறவங்க, இல்லை 10th போக போகிறவங்க, ஸோ 12th போக போகிறவங்க, 12th படிக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நல்லா படிங்க. உங்களோட 10th 12th மார்க்கு தான் நீங்கள் அடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை படிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத தீர்மானிக்கும். எனக்கு இது படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10th விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களால் அந்த பிடிச்ச இடத்துக்கு போய் சேரக்கூட முடியாமல் போயிடுற என்ன மாதிரி. தயவு செஞ்சு சொல்கிறேன் நல்லா படிக்க பாருங்கள், படித்து உங்களோட படிங்க, மார்க் எடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசில் நீங்கள் எதுனா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எப்பயும் அவங்களோட வேலையில் போய் ஒத்தாசையாக இருந்து வேலை பார்க்க போகிறது நல்லா ஒன்றேன்னு நினச்சிக்கங்களேன். டெய்லி உங்கள் அப்பா வேலைக்கு போகிறாருல, டெய்லி உங்கள் அப்பா வேலைக்கு போகிறாருன்னா டெய்லி நீங்களும் படிங்க. உங்கள் அப்பா எதுக்காக வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா வேலையில் போய் சும்மா ஜாலியாக இருந்துட்டு உங்களுக்கு பணம் வருதா, கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு செட்டு ரத்தமும் போக போக உழைச்சி தான் வந்து உங்களுக்கு வந்து சம்பாரித்து ஃபீஸ் கட்ட வைக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த ரத்தம் ஒவ்வொரு சொட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு மணி நேரம் படித்தா போதும், இந்த கேமை தூக்கிறீங்க, இந்த யூடியூப்பை தூக்கிறீங்க, இன்ஸ்டாவை தூக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறது நிப்பாட்டுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாக்கு எதனா பண்ணணும்னு நினச்சா சின்ன பசங்க படிங்க, அது மட்டும்தான் வந்து முக்கியமாகவே இருக்கணும் லைஃப்பில். இப்போ விட்டுட்டு என்ன மாதிரியான ஒரு எனக்கே 22 தான், இப்போ நான் ஏதோ ஒரு 30-40 பையன் மாதிரி பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன் படிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஒவ்வொரு பையனும்
ஒரு கெத்தாக வாழணும், தும்ரா வாழணும், திணறாக வாழணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் குடும்பத்துக்கு பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த தைரியம் திணறு திமிரி எல்லாமே வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃபிஷாக இருங்க, தப்பே கிடையாது. உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செல்ஃபிஷாக இருங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுனா எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து நில்லுங்க. உங்கள் குடும்பத்துக்காக எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பசங்கள்லாம் படிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் வருமானு தெரில, வராதான்னு தெரில, என்னால் முடிஞ்சளவு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன், இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். தயவு செஞ்சு எல்லோரும் படிங்க, அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பை தீர்மானிக்கும், உங்களை பிடிச்சதை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அண்டில் தென், பை பை. ஸ்ரீஜீவ் சிங்கம். நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன், ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். என்ன தெரியும் அப்படின்னா நெருப்பு விட்டுட்டு போங்க. டாடா கைஸ்.